200 சிசிக்கு ஹீரோவோட க்ரூசர் டைப்பா. இந்த பைக்கை நல்ல நீட்டான ஒரு ரெட்ரோ ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட டேங்க்னால் உங்களுக்கு நல்ல மேட் கலர் ஃபினிஷும், அண்ட் அதே நேரம் ஃப்ரண்ட்டில் உள்ள ஹெட் லேம்ப்லேயும் அண்ட் பேக்லேயும் உள்ள டெய்ல் லேம்ப்லேயும் உங்களுக்கு எல்இடி கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் அடிக்குவேட்டாக இருக்குன்னு தான் சொல்வேன். லோ எண்ட் அண்ட் மிட் ரேஞ்ச் வந்து நல்ல பவர்ஃபுல்லாக ஒரு ஆள் இருந்தாலும் ஒன்ஸ் நீங்கள் 7000 ஆர்பிஎத்துக்கு மேலே போகும்போது ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு இன்ஜினில் ஃபீல் ஆகும். அண்ட் மோரோவர் இன்னொன்று என்னென்னா இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு இந்த வண்டியோட டாப் ஸ்பின்னே பார்த்தீங்கனாலும் நீங்கள் ஒரு மோரோவர் ஒரு 110 115 கிலோமீட்டர் வரைக்கும் தான் போக முடியும். 200 சிசின்னு ஒன்று நீங்கள் ஏகப்பட்ட பவர் வந்து இதில் எதிர்பார்க்க முடியாது. அண்ட் அதே நேரம் வந்து என்னென்னா ஒரு 70-80 ரேஞ்சஸ் வரைக்கும் நீங்கள் க்ரூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எந்த ஒரு வைப்ரேஷனுமே வந்து உங்களுக்கு தெரியாது. அன்டில் நீங்கள் 80-85 மேலே வந்து த்ராட்டில் கொடுக்கும்போது தான் மட்டும்தான் எல்லா விதமான வைப்ரேஷன் அண்ட் முக்கியமாக வந்து உங்களுக்கு இன்ஜினுக்கு பக்கத்தில் உள்ள ஃபுட் பிரிண்ட்ஸ்லையும் உங்களுக்கு வைப்ரேஷன் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இந்த வண்டியோட ஒன் ஆஃப் த மெயின் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் செட்டப் தான். உங்களுக்கு ரெண்டுமே வந்து ஸ்டிப்பர் சைடில் இருந்தாலும் வந்து லாங் ஜேர்னிக்கு போகும்போது வந்து ரொம்ப நீட்டான ஒரு நல்ல ஜேர்னி தருது. அண்ட் அதே நேரம் வந்து பின்னாடி நீங்கள் ஒரு பேசஞ்சர் வச்சு ஒரு நல்ல பள்ளமான ரோட்டில் போகும்போதும் ரொம்ப பின்னாடி வாரி விடாமல் ஓரளவு கொஞ்சம் மினிமலிஸ்டிக்காகவே தான் இந்த வண்டியோட ரன்னிங் வந்து இருக்குது. ஸோ சீட்டை மட்டும் கொஞ்சம் இன்னும் நல்ல குஷனிங்கோடு கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் என்ன பொறுத்தளவு இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் செட்டப்பில் நான் குறைய சொல்ல மாட்டேன், அவ்வளோ நீட்டாக போட்டிருக்காங்க. இந்த வண்டியோட ஹேண்ட்லிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் வந்து நல்லாவே உங்களுக்கு தெரியும். ரோட்டில் ஒரு சின்ன பேச்சிலேருந்து எதில் நீங்கள் ஏறணும் இறங்கினாலும் உங்களுக்கு ஸ்டியரிங்கில் வந்து அந்த கண்டிப்பாக அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும். பட் இன்னொன்று என்னென்னா வந்து நீங்கள் ஒரு இந்த இதில் தான் நான் திருப்பணும், இந்த இடைக்குள்ள வந்து இந்த வண்டி போகணும்னு நீங்கள் ஸ்டியரிங்கை திருப்பினாலும் அந்த வண்டியோட ஸ்டியரிங் வந்து பக்காவாக அந்த டேர்னிங்கில் அந்த இது பண்ணி போயிடும். மற்ற வண்டியுமே கொஞ்சம் மாறுறதோ இல்லை முட்டிட்டு போய் நிற்கிறதோ அந்த மாதிரி சேட்டனாக வந்து இந்த வண்டியோட ஸ்டியரிங்கில் கிடையாது. ஸோ இந்த வண்டியோட ஃபியூல் கன்சம்ஷன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரவுண்ட் ஒரு 38-45 வரைக்கும் நார்மலாக கொடுக்கும். ஸோ இப்போ நாங்கள் ஓட்டுற வந்து வண்டி ரொம்ப புது வண்டினால இப்போதைக்கு ஒரு ஆவரேஜாக வந்து இப்போதைக்கு 32 தான் இப்போ கொடுக்குது. இந்த வண்டியோட ஃப்ரண்ட் பிரேக் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இனிஷியல் பைட் வந்து கம்மியாக இருந்தாலும் லாஸ்ட் நேரத்தோட பைட் வந்து கொஞ்சம் ஓரளவு ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ ஏபிஎஸோட சவுண்டு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே கேட்குற மாதிரி இருக்கும் பிரேக் அடிக்கும் போது. பட் அது ஒன்றும் பெரிய இரிட்டேட்டிங்காக உங்களுக்கு தோணாது. பட் இந்த வண்டியோட மெயின் ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ்னால் இந்த வண்டியோட பேக் பிரேக் தான். ஏன்னா எல்லா பேக் பிரேக்லேயும் டிஸ்க் இருக்குனாலே வந்து ஓங்கி பிடிச்சிட்டிங்கன்னா வண்டி வந்து லாக் ஆயிரும். பட் இந்த வண்டியில் வந்து அந்த மாதிரி ஒரு பிரச்சனையே வராது. இந்த வண்டியோட பேக் பிரேக் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் இது வரைக்கும் ஓட்டின வண்டியில் வந்து இந்த வண்டியோட பேக் பிரேக்கை வந்து உண்மையாகவே ரொம்ப சூப்பர்னு சொல்லுவேன். ஈவன் ஆர்சி அந்த பைக்கைனா விடவும் இந்த வண்டியோட பேக் பிரேக் வந்து பக்காவாக இருக்குது. இந்த வண்டியோட டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து உங்களுக்கு கியர் இண்டிகேட்டர், டிஜிட்டல் டேக்கோமீட்டர், ஸ்பீடோமீட்டர், ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டியோட அண்ட் கால் அலர்ட்ஸ்லேருந்து நேவிகேஷன் சிஸ்டம் வரைக்கும் எல்லாமே இதில் காட்டுற அளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி யாருக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகணும்னு கேட்டிங்கன்னா வந்து டெய்லி சிட்டிக்குள்ளே ஓட்டுறவங்களுக்கும் அண்ட் என்றைக்காவது இந்த டூர்னு ஒரு 100-200 கிலோமீட்டர் போகிறவங்களுக்கு தான் சூட் ஆகும். தவிர ரொம்ப லாங் ஜேர்னி போடுறதுனா இது வந்து சான்ஸே கிடையாது. அண்ட் இது ஏர் கூல்ட் இன்ஜின் தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் அவ்வளோனா எதிர்க்க முடியாது. பட் என்னென்னா அந்த வண்டியோட ஸ்டைல் இது எல்லாமே பார்க்கும்போது அண்ட் இந்த ப்ரைஸுக்கு இது உண்மையாக ஒரு சூப்பரான பேக்கேஜ் தான். ஸோ அதனால் இந்த வண்டியை வாங்கணும் நீங்கள் ஐடியா இருந்தால் கட்டாயமாக போய் கண்ணை மூடிட்டே நீங்கள் வாங்கலாம். உண்மையாக ஒரு நல்ல பேக்கேஜாக தான் ஹீரோ இந்த பைக்கை போட்டுக்கோங்க. Let's go, just take me now. She said, I wanna feel no pain. Just pin me down. She said,
said I wanna misbehave. She looks me dead in the eyes, she's staring straight through my soul. She says she wants something new, she's sick of everything old. She said stay on for a minute, play with my limits, drink till we're sinning, baby I'm ready. She said stay for a minute, play with my limits, drink till we're sinning.